ஆமா ஆனந்தும் பூங்குடியும் காணல மேல ஏன் இருக்கேமா இல்ல வேண்டாம் அக்கா இருந்து பேசிட்டு போட்டு அத பொண்ணு வாங்கிட்ட நல்லா ஆ பேசினா பேசினா நல்லா பேசினா நானும் வந்ததுல இருந்தே சாந்தி ஏன் ஒரு மாதிரி இருக்கியா என்னத்த சொல்லுது கத்த நான் அங்க போய் வாய திறக்க கூடாதான் எதுக்குதான் என்ன கூட்டிட்டு போனவனு எனக்கு தெரியல அங்க போயிட்டு அதை செய்த இதை செய்தன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்க பையன் போன இடத்துல அவளை திட்டவா செய்தா நானும் வந்த நேரத்துல இருந்தே பிள்ளை ஒரு மாதிரியே இருக்கா வாயை வச்சுக்கிட்டு சும்மா அது இது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கியா கூட போன நமக்கே இப்படி இருக்குன்னா கேக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் நான் அப்படி என்னத்த குற சொல்லிட்டேனோ நல்லா குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன் உடனே என்ன குறை சொல்லதுக்கு என்ன குவாவப்படாத நான் அவங்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வரும் சண்டை போட்டுட்டு இருக்காதுங்க பிள்ளையோ என்ன நினைப்பா பாத்துக்கிட்டு அம்மா நான் இதுல இருந்து பியாஸ்னாலே சண்டை தாமா நான் போறேன் ஏய் மூனே யா மக்களே போன இடத்துல என்ன ஆச்சு யா ரெண்டு பேர் வந்த நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கறிய நான் ஒண்ணுமே சொல்ல கூடாத என்ன எதுக்கு அத கூட்டிட்டு போறவ சரி போட்டுமா போ போ வந்த நேரத்துல இருந்தே பாக்க தான் செய்ய ரெண்டு வரம் கீரியம் பாம்பும் போல இருக்கியவ ம் என்ன வரக்க சரி பூங்கொடி கிட்டயே போய் கேப்போம் அவ அத சொல்லுவா பூங்கொடி

மறந்துடாதுங்க வர ஞாயிற்றுக்கிழமை குழு இந்த தடவை குழுல நான் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கேட்க போறேன் பாத்துக்க என்னது நீ கேட்க போறியா ஆமாக்கா திருவிழா எல்லாம் வர வரப்போகுது இல்லையா செலவுகள்லாம் கையில பைசாவே இல்லை அதுவும் என் அண்ணன் பிள்ளைக்கு பிறந்த நாள் அடிக்காவ ஏதாவது கொண்டு கொடுக்கணும் பத்தியலா அதனால நான் இருபதாயிரம் கேட்க போறேன் சும்மா இருவ போன வாட்டி நான் கேட்கலான்னு நினச்ச புஷ்பா எடுத்துட்டா அதுக்கு முந்தின வாட்டி கேட்கலான்னு ராணி ராணியக்கா கேட்டாவ இந்த வாட்டியா நான் கேட்கலான்னு நினச்ச நீ கேட்கிய என்ன இது நியாயமா இருக்கு நீங்க கேட்கலான்னு நினைச்சதான் செய்திய நான் கேட்கவே போறேன் நீங்க சும்மா எனக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுங்க இல்ல எனக்கு ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு தேவைப்படுது அதுக்காக தான் அவசர ஆத்திரத்துக்கு தேவைப்படியவையே இவ்வளவு பொறுமையா கேட்க மாட்டாவ நானும் பாத்துகிட்டே தான் இருக்கே எல்லா தடவை நான் குழுவில் கேட்கலான் எனக்கு போட்டிய வேற யாரு வராட்டால நீங்க வந்து நிக்கிறிய சரி சரி அம்மா விடுங்க ரெண்டு வரல ஒரு ஆளு மாத்தி எடுத்துக்கலாம் அது ரெண்டாவது பார்த்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தானே ம் பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும் எனக்கு கண்டிப்பா இந்த தடவை இருபதாயிரம் ரூபாய் வியானும் சின்ன பொண்ணு சரி உமா பார்த்துக்கலாம் சரிம்மா நீ ஏ எடு என்ன நாலு முடி அதிசயமா இருக்கு விட்டெல்லாம் குடுக்கறிய விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை அதனாலதான் அதெல்லாம் விடுங்க சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா வந்தாச்சா தெரியுமா தெரியலையாக்கா யா இல்ல அவ அண்ணனுக்கு போலுக்கு வேற அன்னைக்கு பூ வைக்க வர்றாங்களா இல்லையா பெயிருக்காவ என்ன சாப்பாடோ ஒரு ஃபோன் போன் பண்ணி பாக்கட்டா எங்க காலையிலே கேட்டதுக்கு அவ ஒரு மாதிரி தானே பேசிட்டு போனாவ சும்மா இருங்க வசந்தி என்னக்கா ஓ மைனியாரு உன்ன தேடிட்டு இருக்கியாமா

ஐயே அப்படி அவ ஒன்றும் சொல்லலை இருந்தாலும் காலையில் எழும்பி வீட்டுள்ள உள்ள வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதானம்மா இந்த மரத்தடியிலே வந்து எப்பவும் கதை பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது வேற என்ன சொல்லுச்சு அவைய ஒன்னும் சொல்லல கொஞ்சம் சமையல் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சிட்டு வா வயசான காலத்துல அதோடது வேலை செய்யறது கஷ்டமா இல்லையா இருக்கும் அதான் சொல்லியேமா ஓ அது உங்க வீட்டில் உங்கள் மருமோளை கொஞ்சம் பார்க்க கூடாது அக்கா காலையில் காலையில் பஸ் ஸ்டாப்பில் போய் இருக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்து கொடுக்க கூடாது அக்கா எப்பயா மருமோவா என் அம்மா வீட்டுக்கு போவானி வீடு வீடா போய் புரளி பேசாம கொஞ்ச நேரம் இருக்க கூடாது அக்கா என்னன்னா விளையாடாம செய்ய ஒரு மாதிரி என்ன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியா நான் என்ன ஒன்னமா அந்த வயசுலேயே என்ன இருக்கேன்

அந்த பயம் இருக்கணாக்கா ஓடுங்க ஓடுங்க எப்படி சின்ன பொண்ணு கிளவிய மாதிரியே பேசி வாட ஓட விரட்டிட்டா என்ன பண்ணுமா இப்படிப்பட்ட இப்படி தான் பதிலடி கொடுக்கணும் அடுத்த வீட்டுக்கு அதனா நல்லா பேசுவா தான் வீட்டுக்கு அதை வெளியே வந்தோம் ஓடியத பத்தியா ஆமா ஆமா சரி நான் லட்சுமி அக்கால ஒரு ஃபோன் பண்ணி பண்ணுங்க பண்ணுங்க எப்பவும் எனி டைம் உங்களுக்கு சாப்பாடு 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 சொல்லுவனவுமா எனவே கொண்டு வந்து நீ வாங்கி தின்ன மாட்ட பத்தியா சொல்லுவ என்ன வேணியே சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சா ஆமா பார்வதி சாப்பாடு நல்லா இருந்துச்சு எங்க ஆர்டர் பண்ணா நல்லா இருந்துச்சுமா ராகுல் தான் அவன் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் மூலமா ஆர்டர் பண்ணது மைனி நல்லா இருந்துச்சு இல்லையா ஆமா ஆமா நல்லா இருந்துச்சுமா ஆமா இனி நிச்சயதார்த்த எப்போ இனி அவைய அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட பேசிக்கிட்டு டேட்டு சொல்றேன்னு சொன்னாத நான் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்கன்னு சொன்னேன் மைனி

சாப்பாடு ஏதாவது மீதி கிடந்துச்சுன்னா கவர்லேயோ பாத்திரங்கள்லேயோ வாரி வச்சு கொண்டு வாங்க உங்களுக்கு கொண்டு வர முடியலைன்னா ஃபோன் பண்ணுங்க நாங்கள் பஸ் ஸ்டாப் கிட்ட வாரோம் என்ன வையம்மா நீ மனசை தலை போகிற விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் வை நீ கொண்டு வாங்கக்கா கேட்க ஆசையாக இருக்குக்கா எடுத்துக்கலாப்பா அந்த வசதி ஃபோன் வேணா வை சும்மா இருந்துக்கிட்டு என்ன மை நீ என்னாச்சு இல்லைம்மா வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளைய சும்மா ஃபோன் பண்ணி பேசியாவ ஆமா அரவிந்த கணல அரவிந்தர் ராகுலம் வெளியே போனாவ அஜிதாவும் ராதிகாவும் மேலே உட்காந்து பேசிட்டு இருக்காவ ஆ சரிம்மா மைனி அப்புறம் இன்னொரு விஷயம் கொஞ்சம் ரூபா ஏதாவது திரட்டி தர முடிஞ்சனா உங்க குழு உள்ளதாவது எடுத்துறீங்களா குழுவில் இருந்தா நான் கேட்டு வைக்கேம்மா என திருவிழா வேற வர போகுது யாராவது எடுக்க என்னன்னு தெரியல நான் கேட்டு பார்த்துட்டு சொல்லி ஆ சரி மைனி இந்த ஒரு உதவியும் பண்ணுங்களாம் எனக்கு கொஞ்சம் நகை எடுத்து வச்சிருவீங்களே அவளுக்கு சரி பார்வதி ஃபோன் மைனி நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்